வெல்கம் டு கவின் அண்ட் மஹி சேனல். நாம் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சீரக சம்பா பச்சரிசி யூஸ் பண்ணி செய்கிற பிரியாணி. இந்த அரிசியில் செய்கிறதுனால இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கால் மூடி தேங்காய், 4 முழு முந்திரி எடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மையை அரைச்சிக்க போகிறோம். இது பிரியாணிக்கு ஒரு நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 3 நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். சீரக சம்பா அரிசி நான் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் நான் அளந்துக்கிட்டேன். ஏன்னா இந்த பாத்திரத்தில் தான் நம்ம தண்ணியும் அளந்து ஊற்ற போகிறோம், அதனால் ஒரு பாத்திரத்தில் அளந்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 4 சின்ன சைஸ் பட்டை, 5 ஏலக்காய், 6 கிராம்பு, 2 பிரிஞ்சியல் எடுத்துருக்கேன். ஆமாம், இந்த டிஷ்ஷுக்கு கரம் மசாலா சேர்க்க போகிறதில்ல, அதனால தான் இது கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். இப்போது பிரியாணி செய்கிற பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இது கூட 3 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், விரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிக்கிட்டோம், கருகிடக்கூடாது. இப்போது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டுக்குங்க. இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய், தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இது கூட 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கோம், ஸோ 1/2 கிலோ சிக்கன் போட்டால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். சிக்கனை நல்லா வதக்கிக்குங்க அதோட சேர்த்து. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்குங்க. நம்ம மிளகு ஜீரகத்தூள் போடலை அப்படின்னா நம்ம தேங்காய் முந்திரி அரைக்கும் போதே மிளகு ஜீரகத்தை வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இல்லைனா இது மாதிரி பவுடராக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கோம். ஸோ காரம் ஜாஸ்தி இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் மிளகாத்தூள். உங்களுக்கு தேவை இன்னும் காரம் வேணும்னா 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 குழிக்கரண்டி நான் வந்து தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன், இது 1/4 கப் இருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் ரொம்ப சாஃப்டாகும், அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அதனால தான் சேர்க்குறோம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். சிக்கன் நல்லா வெந்துடும், இந்த மசாலாலேயே இப்போ வெந்துடும். சிக்கன் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே தான் இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். நான் இந்த பவுலில் 1 பவுல் அரிசி எடுத்துருந்தேன், ஸோ இதில் 2 பவுல் நம்ம தண்ணி ஊற்றணும். கரெக்டாக அளந்து ஊற்றுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள். கொதிச்சிருச்சு, நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
பாருங்க சிக்கன் வெந்திருச்சு நல்லா கொதிச்சு எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற சீரக சம்பா அரிசியை இதல ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாம ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுங்க அப்புறம் மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லயே நல்லா கொதிக்க விடுங்க அப்பப்ப மூடியை திறந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விடணும் பிரியாணியை கிளறும்போது மெதுவா கிளறுங்க ஏன்னா அரிசி உடைஞ்சிர கூடாது அடி பிடிக்காம நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் பாருங்க ரெண்டு ஈக்குவலா வந்திருச்சு தண்ணியும் ரைஸும் ஒரே ஈக்குவலா வந்திருச்சு இப்போ இது மேல 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சோண்டு புதினா கொஞ்சம் கொத்தமல்லி இத தூவி விடுங்க இப்போ இதல ஒரு மூடி போட்டு மூடி வெச்சிருங்க இதல வந்து கேப் இருக்க கூடாது ஸ்டீம் வெளியில போக கூடாது அது மாதிரி 5 ல இருந்து 10 நிமிஷம் இது குக்க ஆகட்டும் அதுவும் லோ ஃப்ளேம்லயே குக்க ஆகணும் 5 ல இருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே குக்க ஆகணும் குக்கானதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கால் மணி நேரம் இத டிஸ்டர்ப பண்ணாம அப்படியே விட்டுருங்க பிரியாணி ஸ்டீம்லயே குக்க ஆயிட்டு இருக்கும் அதுக்கு அப்புறம் இத ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரியாணி ரெடி ஆயிடும் ரொம்ப ஈஸியா சீரக சம்பா பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதல மேல வந்து தண்ணி வச்சி அந்த மாதிரிலாம் எந்த தம் போடவேனா இது ஸ்டீம்லயே குக்க ஆயிடும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிரியாணி கூட தால்சா சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும் தால்சா எப்படி செய்யறதுங்கற வீடியோ கூட நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் வேணும்னா நீங்க போய் பாத்துக்கங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் இந்த பிரியாணியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கவினன் மகி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू